அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2, காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 9, தலைப்பு பாவ மனுஷன் அந்திகிறிஸ்து. பக்கம் 298 முதல் 303 வரை. அவனை பற்றிய தீர்க்க தரிசன விளக்கங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பாவ மனுஷனை பற்றி வேத எழுத்துக்கள் எல்லா இடத்திலும் மிகவும் முக்கியப்படுத்தி குறிப்பிடுவதை தீர்க்க தரிசனத்தை படிக்கும் மாணவர்கள் காண்பார்கள். அது அவனுடைய குணாதிசயங்களை பற்றி தெளிவான விளக்கங்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாது அவனுடைய எழுச்சி, வளர்ச்சி, வீழ்ச்சி ஆகியவற்றின் காலங்களையும் இடங்களையும் காண்பிக்கிறது. வேத எழுத்தாளர்கள் அவனை பற்றி குறிப்பிடுகிற பெயர்கள் கூட இந்த குணாதிசயம் உள்ளவனை மிகவும் ஆணித்தரமாக விளக்குகிறது. பவுல் அவனை அந்த அக்கிரமக்காரன், பாவ மனுஷன், அக்கிரமத்தின் ரகசியம், அந்திகிறிஸ்து, கேட்டின் மகன் என்றும், தானியேல் தீர்க்கதரிசி அவனை பாழாக்கும் அருவறுப்பு என்றும், தானியேல் 11:31, 12:11 நம்முடைய கர்த்தர் அவனை தானியேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட பாழாக்கும் அருவறுப்பு என்றும், மத்தேயு 24:15, இன்னும் மிருகம் வெளிப்படுத்தல் 13:1-8 என்றும் அழைக்கிறார்கள். அவன் உருவகமாக கூட சிறிய கொம்பு அல்லது வல்லமை மற்றும் கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமான மிருகம் என்று தானியேல் கண்ட தரிசனத்தில் குறிப்பிடப்படுகிறான். இன்னும் அந்த கொம்பிலே கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. இது பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்றும் கூறப்பட்டுள்ளது. தானியேல் 7:8-21. இவனை குறித்து யோவான் சபையை எச்சரித்து கூறுகிறதாவது, நீங்கள் அந்திகிறிஸ்து வருகிறான் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். மேலும் அந்திகிறிஸ்துவின் வஞ்சகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும் விதம் பற்றியும் புத்தி கூறுகிறார். 1 யோவான் 2:18-21. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட இந்த அந்திகிறிஸ்துவை பற்றி அறிகுறி பாஷையில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து இங்கே சுருக்கமாக பார்க்கலாம். இதற்கு பின்னுள்ள புத்தகத்திலே இதை குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த பல்வேறு நாமங்களும் சுருக்கமான விளக்கங்களும் அடிப்படையிலேயே ஒரு சூதுள்ள, கபடமுள்ள, வஞ்சகமுள்ள, கொடுங்கோன்மையுள்ள, முரட்டுத்தனமுள்ள கிறிஸ்தவ சபையின் நடுவிலே விருத்தி அடைவான் என்பதை குறிப்பிடுகிறது. மேலும் அவன் ஆரம்பத்தில் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவி பிறகு வெகு வேகமாக பூமிக்குரிய அதிகாரத்தையும் செல்வத்தையும் மகிமையின் சிகரத்தையும் அடையும் வரை முன்னேறி செல்வான் என்றும், இந்த சமயத்தில் சத்தியத்துக்கும் பரிசுத்தவான்களுக்கும் எதிரான வல்லமையை பெற்று தன்னுடைய சொந்த வளர்ச்சியில் உச்ச நிலையை அடைய தேவனிடமிருந்து வருகிற புனிதத்தன்மையையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் பெற்றவனாக உரிமை பாராட்டி கொள்ளுவான் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் பாவ மனுஷன் ஒரு தனி மனிதன் அல்ல என்றும், ஒரு அமைப்பை குறிக்கிறது என்றும் பலரது கருத்துக்கு எதிராக காண்பிக்க இருக்கிறோம். கிறிஸ்து எப்படி உண்மையான கர்த்தரையும் உண்மையான சபையையும் கொண்டதாக இருக்கிறாரோ, அதுபோல அதற்கொத்த அந்திகிறிஸ்துவின் அமைப்பும் ஒரு போலி ஸ்தாபனமாக, ஒரு போலி கர்த்தரையும் போலி சபையையும் கொண்டதாக இருந்து, இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சத்தியத்தை திரித்து கூறவும், மெய்யான கர்த்தரும் அவருடைய சபையின் இனிவரும் ஆளுகையையும் அதிகாரத்தையும் அவர்கள் செயல்படுத்துவது போல செய்து காண்பித்து ஏமாற்றவும், பொய்யான உரிமையினால் ராஜ்யங்களுக்கு போதை ஊட்டவும் இதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் கூறிய விசுவாச துரோகம், விசுவாச வீழ்ச்சி வந்துவிட்டது என்றும், பாவ மனுஷன் விருத்தியடைந்து தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிறான், முன்னடையாளமாக அல்ல உண்மையாகவே என்றும், அப்போஸ்தலர்களாலும் தீர்க்கதரிசிகளாலும் முன்னறிவிக்கப்பட்ட அவனது குணாதிசயங்கள், கிரியைகள் முதலானவைகள் நிறைவேறி இருக்கின்றன என்றும், அவன் வெளிப்படுத்தப்பட்டு, அதாவது கிபி 1799
கர்த்தரின் வாயின் சுவாசத்தினால் சத்தியத்தினால் அழிக்கப்பட்டு வருகிறான் என்றும், ஏற்கனவே ஆரம்பித்திருக்கிற கர்த்தரின் இந்த கோபத்தின் நாளில் ஜுவாலித்து எரிகிற அக்னியினால் முற்றிலுமாக அழிக்கப்படுவான் என்றும் மனசாட்சியுள்ள வாசகருக்கு திருப்திகரமாக நிரூபிக்க முடியும் என நம்புகிறோம். பிறரது கருத்துக்களை மிகவும் அற்பமாக எண்ணாமல் அந்திகிறிஸ்துவை பற்றிய பொதுவான அபிப்பிராயங்களில் உள்ள சில தவறுகளை வாசகருக்கு குறிப்பிடுவது அவசியம் என்று உணர்கிறோம். இதை உணர்ந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட குணாதிசயமுள்ள பாத்திரம் ஒரு தனி மனிதன் என வேதம் குறிப்பிடுவதாக சொல்லப்படுகிற கூற்றுக்கு மாறாக சத்தியத்திற்கு இசைவாக நம்பத்தகுந்தவைகள் எவை என்பதை அப்போதுதான் கண்டுகொள்ள முடியும். இந்த மனிதன் குறுகிய காலத்தில் முழு உலகத்தையும் வசப்படுத்தி எல்லா மனிதர்களும் தன்னை தேவன் என்று மதித்து வணங்கி ஆராதிக்கிற அளவுக்கு தன்னைத்தானே ஸ்திரப்படுத்தி கொண்டு திரும்ப கட்டப்பட்ட யூதரின் தேவாலயத்திலே தன்னை சர்வ வல்லமையுள்ள யெகோவாவாக வணங்கச் செய்வான் என்றும் பொதுவாக அபிப்பிராயம் உள்ளது. இதெல்லாம் மின்னல் வேகத்தில் 3.5 வருடங்களுக்குள் செய்யப்படும் என்று அறிகுறி பாஷையில் சொல்லப்பட்ட காலத்தையும் மனிதனையும் அவர்கள் தயார்படுத்துகின்றனர். பவுலின் வாக்கியங்களை சொல்லர்த்தமாக தவறாக அர்த்தப்படுத்தி கொள்வதன் மூலம் இடறிக்கொண்டிருக்கும் தேவனுடைய அருமையான பிள்ளைகளில் சிலரது அபிப்பிராயங்கள் குழந்தை பருவத்தின் மிகுந்த அபத்தமான கற்பனைகளுக்கும் கதைகளுக்கும் கூட ஒத்திருக்கவில்லை. இந்த பாவ மனுஷனை பற்றிய விஷயத்தில் அவர்கள் தவறான அபிப்பிராயம் வைத்திருப்பதால் பல்வேறு விலையேறப்பெற்ற சத்தியத்திற்கு தங்களையும் பிறரையும் குருடர்களாக்கி கொண்டு ஒரு தப்பு அபிப்பிராயமற்ற வெளிச்சத்தை காண தயாராகாமல் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள பல்வேறு அடையாளங்களை புரிந்து கொள்ளாமல் அவைகளை தவறாக அந்த அதிசய மனிதனுக்கு பாவ மனுஷனுக்கு சொல்லர்த்தமாக பயன்படுத்தி அவர்கள் கூறும்போது அவர்கள் மீது நாம் மிகவும் பரிதாபம் கொள்கிறோம். அறிவு பெருகிய இந்த யுகத்தில் 3.5 வருட குறுகிய காலத்திற்குள் இந்த உலகம் முழுவதும் அவனது காலடியில் கிடக்கும். எல்லோரும் அவனை தேவனாக வணங்குவார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் சீஷர்கள், ராயர்கள், அலெக்சாண்டர், நெப்போலியன், முகமதியர்கள் போன்றவர்கள் இந்த கடலில் பயணம் செய்தும் எத்தனையோ 3.5 ஆண்டுகள் ஆகியும் இந்த பாவ மனுஷன் ஆளுகை செய்வான் என்று கூறப்படுகிறதில் 1/1000 கூட அவர்கள் தங்கள் கீழ் கொண்டு வர முடியவில்லை. மேலும் அந்த பேரரசர்களுக்கு அப்போதைய மக்களின் அறியாமையும் மூட நம்பிக்கையும் மிகவும் அனுகூலமாக இருந்தன. ஆனால் இப்போது வஞ்சகமும் மோசம் போக்குதலும் விருத்தியடைவதற்கு அனுகூலமற்ற சூழ்நிலையில் வாழ்கிறோம். இந்த காலம் முந்தைய காலத்தை காட்டிலும் ஒவ்வொரு மறைபொருளும் வெளியாகிற காலமாக இருக்கிறது. மோசம் போக்குகிறவர்களை பற்றி கவனிப்பது மிகவும் மடத்தனமானதாகும், கேலிக்கிடமானதும் ஆகும் என்கிற காலத்தில் நாம் வாழ்கிறோம். உண்மையாகவே இந்த காலம் மனிதர்களுக்கு மரியாதை கிடைக்காத காலமாக இருக்கிறது. அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் நல்ல திறமை நிறைந்த அல்லது பெரிய நம்பிக்கைக்கும் அதிகாரத்திற்கும் தகுதியுள்ள பதவியை பெற்றிருந்தாலும் மரியாதை கிடைப்பது இல்லை. இதெல்லாம் ஓரளவுக்கு உண்மையாக இருந்தால் சக மனிதனை சர்வ வல்லமையுள்ள தேவனாக இந்த உலகம் வணங்குவதை காட்டிலும் தேவனை மறுதலிப்பதே 1000 மடங்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். தேவன் என்ற வார்த்தையின் பொருளே பெரும்பாலானோருக்கு இந்த பாவ மனுஷனை சரியாக புரிந்து கொள்ளுவதற்கு மாபெரும் தடையாக இருக்கிறது. கிரேக்க வார்த்தை தியோஸ், தேவன் என்பது யெகோவா தேவனை மட்டும் குறிக்கவில்லை என்பதை கவனிக்கிறதில்லை. இது வல்லமையுள்ள ஒருவனை, ஆளுகை செய்பவனை, விசேஷமாக ஆளுகிற மத தலைவனை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இந்த தியோஸ் என்ற வார்த்தை யெகோவாவை தவிர மற்றவர்களை குறிப்பிட அரிதாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அப்போஸ்தலர்கள் தங்களது போதனைகளின் தவறான மத ஸ்தாபனங்களை குறித்து மிகவும் குறைவாகவும் அவர்களது புனித ஆளுநர்களையும் தேவர்களை பற்றியும் மிகவும் அபூர்வமாகவும் குறிப்பிடுகிறார்கள். மேலும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வசனங்களில் சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனை தவிர மற்றவர்களையே
தேவன் அதாவது தியோஸ் என்று குறிப்பிடுகின்றன. யோவான் 10:34-35 அப்போஸ்தலர் 7:40-43 17:23 மற்றும் 1 கொரிந்தியர் 8:5 தியோஸ் என்ற கிரேக்க வார்த்தையின் உண்மையான பொருளை உணர்ந்து கொண்டால் அப்போஸ்தலர் அந்திக்கிறிஸ்துவை பற்றி கூறிய அதாவது அவன் தேவாலயத்தில் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பித்துக் கொள்ளுவான் என்ற கூற்றுக்கு அந்திக்கிறிஸ்து என்பவன் யெகோவா தேவனுக்கு மேலாக தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள முயலுவான் என்றோ அல்லது யெகோவா தேவனின் ஸ்தானத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளுவான் என்றோ அர்த்தம் கொள்ள தேவையில்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆகையால் அந்த அந்திக்கிறிஸ்து தன்னை ஒரு மத தலைவனாக காண்பித்துக் கொள்ளுவான். சபையாகிய தேவனுடைய ஆலயத்தில் தன்னை உயர்த்தி தான் சபையின் ஆளுகைக்கு தெய்வீக அதிகாரத்தை பெற்றவன் என கூறிக்கொண்டு எல்லா மத தலைவர்களுக்கும் மேலாக தன்னை அதிகாரியாக பிரதான தலையாக உரிமை கொண்டாடுவான் என்று இது நமக்கு காண்பிக்கிறது. தியோஸ் என்ற கிரேக்க வார்த்தை யெகோவா தேவனை குறிப்பிடுவதாக இருந்ததால் அந்த வார்த்தைக்கு முன் கிரேக்க ஆர்டிக்கல் இருக்கும். உதாரணமாக ஆங்கிலத்தில் தி காட் என்று கூறுவது போல வேறு யாரையாவது குறித்தால் அந்த ஆர்டிக்கல் இருக்காது. மேலே கூறிய வசனங்களிலும் அந்திக்கிறிஸ்துவை குறிப்பிடுகிற வசனத்திலும் அந்த கிரேக்க ஆர்டிக்கல் இல்லை. 2 தெசலோனிக்கேயர் 2:4 இதன் மூலமாக மாபெரும் தடை நீக்கப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தின் உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள உள்ளம் தயாராக இருக்கிறது. அந்திக்கிறிஸ்து தன்னை யெகோவா தேவனுக்கு சமமாக வணங்க வேண்டும் என்று கட்டளையிடமாட்டான் என்றும் ஆனால் தன்னை சபையின் மத போதகராகவும் பிரதான தலைவனாகவும் உரிமை கொண்டாடுவான் என்றும் எனவே அவன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமாகிய குரு போதகர் ஆண்டவர் போன்ற தெய்வீக ஸ்தானங்களை தான் பறித்து கொண்டு உரிமை கொண்டாடுவான் என்றும் தெரிகிறது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 3:3 அடுத்த பாகத்தில் காணலாம்.